ஹெர்பகேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நவீன் பாலாஜி இறந்து போயிருக்க ஒரு விஷயம் தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு எல்லாருக்குமே அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்காத வகையில மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்காரு. டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் மாற்று மருத்துவத்துல பல வியத்தகு சாதனைகளை படிச்சவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பலவிதமான நோய்களை குணப்படுத்தி இருக்காரு, எல்லாருக்குமே வந்து குணமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையான வார்த்தைகளாலேயே நிறைய பேர் நோய்களை வந்து நவீன் பாலாஜி குணப்படுத்தி இருக்காரு, அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. மட்டும் இல்லாம யுனானி சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் அப்படின்னு நிறைய ஒரு மருத்துவத்துல சிறந்தவர், இவருடைய தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் அப்படின்னு இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும், ஏழை நிலையில இருக்கிறவங்களுக்கும் சரி, காசை வாங்காம இவரு வைத்தியம் பார்த்திருக்காரு. சோசியல் மீடியால இவரோட வீடியோஸ் வந்து நிறையவே பார்த்திருப்போம். எல்லா நோய்க்குமே இயற்கையான வைத்தியம் நிறையவே சொல்லுவாரு. சோ இவரால பயனடைஞ்ச மக்கள் வந்து நிறைய பேர் இவரை வாழ்த்திட்டும் போவாங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்களால எனக்கு இந்த நோய் சரியாயிடுச்சு, உங்ககிட்ட நான் 10 நாள் தான் ட்ரீட்மெண்ட் 20 நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லி நீங்க நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு வாழ்த்திட்டும் போவாங்க. ஆனா இவர் யாருமே எதிர்பார்க்காத வகையில மாரடைப்பு காரணமா இறந்து போவாரு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு, நிறைய மக்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தையுமே கொடுத்திருக்கு. அவரோட ஆத்மாரத்துக்கு நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.